மதுரையில் வரும் 20ஆம் தேதி நடைபெறும் அதிமுக வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு நடைபெறும் இடத்தினை முன்னாள் அமைச்சர்கள் கே பி முனுசாமி, எஸ் பி வேலுமணி, தங்கமணி, ஆர் பி உதயகுமார், செல்லூர் ராஜு, சி விஜயபாஸ்கர், ப வளர்மதி உள்ளிட்டோர் ஆய்வு செய்து வருகின்றனர். இது குறித்து எமது செய்தியாளர் மாரிக்கண்ணனிடம் கூடுதல் தகவல்களை கேட்போம். மாரிக்கண்ணன், வணக்கம், உங்களுடைய தகவல்கள். நிச்சயமா மார்க்கல், வரும் 20ஆம் தேதி அதிமுக வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு நடைபெறுகிறது. மாநாடு நடைபெறுவதற்கு இன்னும் 3 தினங்களே உள்ள நிலையில் மாநாட்டுக்கான அனைத்து பணிகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தற்போது மாநாடு மேடை அமைக்கும் பணி மற்றும் மஞ்சள் உள்ளிட்டவை நடைபெற்று வருகிறது. மேலும் தற்போது மாநாடு நடைபெறும் இடமான வளையங்குளம் கருப்பசாமி கோயில் அருகே இருக்கும் தனியார் கல்லூரிக்கு சொந்தமான இடத்தில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி, தங்கமணி, கே பி முனுசாமி, ஆர் பி உதயகுமார், செல்லூர் ராஜு, சி விஜயபாஸ்கர், பா வளர்மதி, எம்எல்ஏ ராஜன் சொல்லப்பா, மடத்துக்குளம் மகேந்திரன் ஆகியோர் ஆய்வு செய்திருந்தோம். இந்த ஆய்வு வந்து கழக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களான அம்மா உணவகம், பசுமை விடுதல் திட்டம் உள்ளிட்ட வந்து காட்சிப்படுத்தப்பட்ட அலங்கார வளர்ச்சிகளை வந்து தற்போது ஆய்வு செய்கின்றன. மேலும் இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பது குறித்து தற்போது ஆய்வு செய்கின்றன. மார்சல், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மாரிக்கண்ணன்.